ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிவிஷன், டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் சால்வ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், சமன்பாடு தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க, ஒருங்கமை உடையதா என அவற்றை தீர்க்க. அது இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து நம்ம முதல்ல இதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2, 2, 1, செகண்ட் ஈக்குவேஷனில் 1, -1, 1, தேர்ட் ஈக்குவேஷனில் 3, 1, 2. இது ஏ. அண்ட் அன்னோன் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, எக்ஸ், ஒய், இசட். ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் 5, 1, 4. டூ டூ ஒன், 1, -1, அண்ட் 3, 1, 2, 5, 1, 4. The written equation is of the form AX equal to B. அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நம்மளுடைய ஆர்கியூமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி எழுதணும். விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி 2, 2, 1, and 5, 1, -1, 1, 1, and 3, 1, 2, 4. இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் இங்கே இருக்குது. இதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட் ஜீரோ பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 1 இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய 1 இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். R1 இன்டர்சேஞ்ச் டு R2, R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 1, -1, 1, 1, செகண்ட் பார்த்தீங்கன்னா 2, 2, 1, 5, தேர்ட் பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 4. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் நம்ம ஜீரோ பண்ணணும். இந்த ரெண்டு எலமெண்ட் ஜீரோ பண்ணுறதுக்கான எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 -2 R1, R3 இம்ப்ளைஸ் R3 -3 R1. R2 அப்படின்னா R2ங்கிறது இங்கே இருக்குது, 2, 2, 1, 5, 2 R1. R1 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது 1 × 2, 2, இங்கே -2, 2, 2. இது சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். 2 - 2, 0, 2 + 2, 4, 1 - 2, -1, 5 - 2, 3. ஓ, பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரோ 1, -1, 1, -1, 1, 1. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு வந்துடும், 0, 4, -1, 3. அண்ட் தேர்ட் ரோ இந்த வேல்யூ நம்ம எழுதணும், R3 இம்ப்ளைஸ் R3 3, 1, 2, 4, 3R1. 3R1னா R1 கூட 3 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் 3 - 3, 3, 3 வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணு, மைனஸ் பண்ணும்போது 3 - 3, 0, 1 + 3, 4, 2 - 3, -1, 4 - 3 is 1. ஸோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா 0, 4, -1, 1. அடுத்து செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலமெண்ட் 4, அதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை நம்ம ஜீரோ பண்ணணும். ஸோ அதனுடைய எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் ரெண்டும் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணவே ஜீரோ ஆகிடும். R3 இம்ப்ளைஸ் R3 - R2. R3 - R2 பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ 1, -1, 1, 1 அப்படி இருக்கும். செகண்ட் ரோ 0, 4, -1, 3 அப்படி இருக்கும். தேர்ட் ரோ அதுதான் நம்ம இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேட் பண்ண போகிறோம், 0, -0, 0, 4, -4, 0, -1, -1, ப்ளஸ் ஆகிடும். இப்போ +1, -1, 0, 1, -3, -2. இப்போ இது ரோ எக்லன் ஃபார்முக்கு வந்துருச்சு. அப்புறம் இதனுடைய ரேங்க் எழுதணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது தான் ஏ மேட்ரிக்ஸ். அதோடய ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோலையும் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, அப்புறம் ரெண்டு ரோவிலையும் ரேங்க் இருக்குது. தேர்ட் ரோ ஃபுல்லாமே 0 ரோ, அப்போ அதுக்கு ரேங்க் கிடையாது. ஏ மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோ ஃபுல்லாமே 0 இருக்குது. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 2. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னா இது டோட்டலாக இது ஃபுல்லாமே எடுத்துக்கணும்.
ஃபஸ்ட் ரோவில் ஃபுல் அத்துலேயுமே நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, செகண்ட் ரோலையும் நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது, தேர்ட் ரோவில் பார்த்தா இங்கே ஒரு மைனஸ் டூ, அதுவும் நான் ஜீரோ எலமெண்ட் தான். இப்போ மூணு ரோலையும் காமனாக பார்க்கும்போது அது மொத்தம் இது டோட்டலாக எடுத்துக்கும்போது மூணு ரோலையும் நமக்கு நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எஸ் த்ரீ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ டூ, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி த்ரீ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் நாட் ஈக்குவலாக இருக்குது, இங்கே ரெண்டு இங்கே மூணு வந்துருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெர்ஃபோர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமை வற்றது, ஒருங்கமை வற்றது, தீர்வு இல்லை. ஸோ இவ்வளோதான் இதனுடைய சொல்யூஷன்.